டௌரி. டௌரியினுடைய அடிப்படை என்ன? பொருளாசை. அது ஒரு பிராக்டிஸ் என்று சொல்லுகிறார்கள். அது எங்க ஊர்ல பழக்கம்? யார் உண்டாக்கின பழக்கம்? எதுக்கு உண்டாக்கப்பட்ட பழக்கம்? ஏன் நீங்கள் அதை செய்து வருகிறீர்கள்? அடிப்படை பொருள் வேண்டும், பொருள் வேண்டும், பொருளாசை. இதை விட்டுவிட்டால் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்கள் நல்ல வாழ்வு பெறுவீர்கள். அல்லேலூயா. வரதட்சணை பிரச்சனையினால் இன்றைக்கு எத்தனை பேர் கண்ணீருக்குள் இருக்கிறார்கள். எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணியும், எவ்வளவுதான் இயேசுக்கா வாழ்றேன்னு சொல்ற குடும்பங்கள்ல கூட இந்த பொல்லாத கிரியை உள்ள இருக்கிறது. இதனுடைய அடிப்படை பொருளாசை அல்லவா? வரதட்சணையை வாங்கி ஆசீர்வதிக்கப்பட்டு விடுவீர்களா? வரதட்சணையோடு கூட உங்க மருமகா வரதட்சணையை கொண்டு வரும் பொழுதே கூட கண்ணீரையும் கம்பலையும் ஏக்கத்தையும் வேதனையும் பெருமூச்சையும் சேர்த்தல்லவா உங்க வீட்டுக்குள்ள வருகிறாள். அவள்கிட்ட நீங்க வரதட்சணை கேட்காம இருந்தா சந்தோஷமா உங்க வீட்டுக்குள்ள வந்திருப்பா. அல்லேலூயா. அவள் வாழ்க்கையும் சந்தோஷமா இருந்திருக்கும், உங்க வாழ்க்கையும் உங்க வீடும் சந்தோஷமா இருந்திருக்கும். ஆனால் அவளுடைய பொருள், அவளுடைய சொத்து, அவளுடைய எல்லாவற்றையும் டிமாண்ட் பண்ணி வாங்கி கட்டாயப்படுத்தி கஷ்டப்படுத்தி கடைசியிலே நீங்கள் மருமகளை அல்ல வீட்டில் கொண்டு வந்தது, அவருடைய கண்ணீரையும் வேதனையும் சேர்த்தே கொண்டு வந்திருக்கிறீர்கள். உங்கள் மகன் குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட முடியும்? அந்த மகன் தானே உங்களை நாளைக்கு காப்பாற்ற வேண்டும். உங்க எதிர்காலம், வயதான காலம் எப்படி ஆசீர்வாதமாய் சமாதானமாய் இருக்க முடியும்? இதையெல்லாம் பற்றி சிந்திக்கிறது இல்லை. பொருளாசை என்னும் அக்கிரமம், இந்த பொருளாசை என்கிற அக்கிரமத்தினாலே இன்னைக்கு ஆவிக்குரிய குடும்பங்கள் என்று பெயர் பெற்றிருக்கிற பல குடும்பங்கள்ல கோர்ட்டு கேஸுகள் இருக்கிறது. வரதட்சணை வழக்குகள், டொமஸ்டிக் வயலன்ஸ், வீட்டுக்குள்ள வன்முறைகள், வழக்குகள் இருக்கிறது. ஏன் இந்த பரிதாபம்? ஏன் இந்த சாட்சி இல்லாத நிலைமை? பிறர் பார்த்தால் உங்களை பற்றி என்ன சொல்லுவார்கள்? நீங்கள் ஆராதிக்கிற இயேசுவை பற்றி என்ன வார்த்தை சொல்லுவார்கள்? தயவு செய்து இது எல்லாவற்றுக்கும் அடிப்படை உள்கடப்பு பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை, பொருளாசை என்னும் அக்கிரமம், பொருளாசை என்னும் உயிர்கொல்லி, உயிர்கொல்லி. இதை உள்ள வச்சுக்கிட்டு அதுக்கு மேல நம்ம எவ்வளவு ஆடினாலும் பாடினாலும் இயேசுவே என்று கத்தினாலும் ஆசீர்வாதம் எங்கிருந்து வரும்? ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி இந்த பொருளாசையை இன்றைக்கு உள்ளங்களை விட்டு பிடுங்கி எறிந்தால் உன் நிமித்தம், மனம் திரும்புகிற நீ ஒருத்தியின் நிமித்தம், நீ ஒருவத்தனின் நிமித்தம் உங்க குடும்பமே ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அன்பர்களே, மூன்று டிஸ், டி டி ஏபிசிடி டி இருக்குல்ல, இதுக்கு நம்ம விலகி இருக்கணும். ஒன்று டெப்ட், கடன்கள், கடன்களுக்கு விலகி இருக்கணும். ரெண்டாவது டௌரி, இதுக்கு விலகி இருக்கணும். கொடுக்கவும் வேண்டாம், வாங்கவும் வேண்டாம். உங்கள் பிள்ளைக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கொடுங்க. அதுக்கு மேலே கல்யாணத்தில் ஒரு பேச்சுவார்த்தையே தேவையில்லை. அது என்ன பிஸ்னஸ் டீலா? பிள்ளைக்கு எவ்வளோ கொடுப்பிய, அதுக்கு மேலே கல்யாண செலவுக்கு எவ்வளோ கொடுப்பிய, அதுக்கு பிறகு பேங்கில் எவ்வளோ போடுவிய, கையில் எவ்வளோ கொடுப்பிய, வேறு எப்படியெல்லாம் தருவிய, என்ன ஐயா இதெல்லாம்? இதுதான் கல்யாணத்தினுடைய அடிப்படையா? அந்த பிள்ளைகள் ரெண்டும் வாழ வேண்டும் என்ற சிந்தனை உங்களுக்கு இல்லையா? கர்த்தர் அவர்கள் மேல், ரெண்டு பேர் மேல வச்சிருக்கிற நோக்கம் என்ன என்பதை சிந்திக்க தெரியலையா? தயவு செய்து உறுதியாக இருங்கள். சில சொல்லுவா, ஏன் தான் பெண்ண பெற்றுட்டனோ, என்ன செய்ய, கொடுத்து தான் ஆகணும். அது உங்க தவறான தீர்மானம். கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்க, கர்த்தர் உங்க பட்சத்துல நிற்பார். அல்லேலூயா. நான் என் பிள்ளைக்கு எதை கொடுக்கணும் நினைச்சனோ அதை கொடுப்பேன். அதுக்கு மேல அதை கொடு இதை கொடுன்னு கேட்கக்கூடியவன் இந்த வீட்டுல கால் வைக்க வேண்டாம். அதுதான் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய தீர்மானமாக இருக்க வேண்டும். ஆமென். அப்படி இருந்து பாருங்க, கர்த்தர் கரெக்டா கொண்டு வருவார். நல்ல ஆண்டவர் நல்ல வாழ்க்கையை உங்க பிள்ளைகளுக்கு அமைத்து கொடுப்பார். பயப்படாதிருங்கள். பணம் கொடுத்த உடனே கல்யாணம் நடந்துட்டு வாழ்க்கையெல்லாம் நல்லாயிட்டுன்னு சொல்ல முடியுமா? பணம் இருந்தோடனே எல்லாம் ஆயிடுமா? பணமே கையில் இல்லாவிட்டாலும் இயேசு நம்மோடு இருக்கிறார், அவர் மேன்மையாய் நடத்துவார். அந்த விசுவாசம் வரட்டும்.